வரவே வராது, அவ்வளவு வருது வயிற்று. நாளைக்கு நடந்த விஷயத்தை அப்பாட்ட சொன்னே அப்பா வந்து முத்தம் கொடுப்பாங்க. நான் கையெழுத்து போட்டு கோமணம் போயில வந்துச்சு இல்ல, கோமணம் போயில. சரி, அதுல யார் யார் போனாங்க? பாட்டி தாத்தா போயிட்டாங்க. சரி, அவங்க தான் போயிட்டாங்க. அண்ணன் தம்பி ஆகுது. எனக்கு அண்ணன் இல்ல, என் கூட பிறந்த தம்பி இல்ல. சொல்லவே சொன்னாங்க. மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு திருமணத்தை நான் முடிச்சு வச்சிருக்கேன். நம்பல தெரியுது பாக்கும் போதே கீழே குனிஞ்சுக்கிறாங்கன்னா அவனு குஞ்சு பாக்குறானுங்க, கீழே குனிந்து பார்க்கிறார்கள் எல்லாரும். விளக்கமா சொல்லு. என்ன நீ கூட நெகட்டிவாவே இருக்கிறீங்க? இல்லம்மா, நீ பேசுற வார்த்தை அப்படிதான். நான் எப்பவுமே அப்படித்தான். எனக்கு நாக்குதான் இது இல்ல அண்ணா. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். ஐயோ, இப்படி இருக்காதுமா, மரியாதை இருக்காது. நான் இப்படி இருந்துட்டு போயிடுறேன் அண்ணா. நீங்க எப்ப எந்த அண்ணன் தம்பியாவது அக்கா தினைச்சு கிள்ளு குடுப்பாங்களா? அதுல அந்த காலம்னா
என்ன வயசுல வயசு அப்பா வயசு வயசானவங்க அப்பெல்லாம் சீர் வரிசை கொடுக்கும் போது மாட்டு மண்ணில் அனுப்புவாங்க. அப்போ ஆமா நானே பாத்துருக்கிறேன். ஆ எங்க பாட்டிக்கெல்லாம் வயசாயி கூட கொடுத்தாங்க சீர்லாம். நீ பார்த்த சொல்லி ஒன்னா கேள்விப்பட்டிருக்கோம். நீ தீபாவளி இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்கண்ணா அந்த மாதிரி சீர் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா இப்ப இருக்கிற அண்ணன் கிள்ளி கிளி தான் கொடுக்குறீங்க. அதுல ஒரு சில அண்ணன் கொடுக்க கூட பாட்டுக்கு அதெல்லாம் இருக்க மாட்டாங்கம்மா. அப்ப சவர வலை கம்மியா இருந்தது நிறைய போட்டு அமிச்சாங்க. இப்ப ஒரு சவர 58,000 ஆகி போச்சு. எப்படி போட முடியும் நிறைய எப்படிமா வாரி வாரி போட முடியும். பிறந்த பொறுப்புங்க சாப்பிட்டா பழுக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட கூடாது அண்ணன் தம்பி செய்யலாம் கூட சாப்பிடாதீங்கம்மா. யாருக்கிட்டுமே சொல்லாதீங்க. இனிதான் திருந்துட்டுல சொல்ல மாட்டேன். கால கூட விழுறேண்ணா. என்ன நடந்த விஷயத்த யார் இடத்துலயுமே சொல்ல மாட்டோமா. இது கற்பழிச்சாங்களே தம்பி. பெரிய சின்ன புள்ள மல்லரு நீங்க இரண்டு பேரும் இந்த வேலையை விட்டா என்னடா செய்வீங்க? நாத்துல புள்ளா தண்ணி விட்டு ஒரு கோமத்தை கட்டி காலை பாருவினு நாத்து புடுங்க தண்ணி ஜில்லுபாரு. சுகம் இல்லைங்க தண்ணி சுகம். ஒரு நாளைக்கெல்லாம் நாட்டெடுத்தா சம்பளம் எவ்வளவு வருது? 450 ரூபாய். முருங்கைக்கீரை சாம்பார் சத்து. என் அரண்மனைக்கு எவ்வளவு சம்பளம்? 2,000. ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய். கோழிக்கறி குருமா ஊருது ஊருது ஊருது. அங்காவது பரவாயில்ல. 450 ரூபாய். ஆமா முருங்கைக்கீரை சாம்பார் ஒரு ஆளுக்கு தான் பதில் சொன்னேன். இங்க 2,000 ரூபாய் கோழிக்கறி கோயம்பு சாப்பிட்டு வந்தா 16 பேர் பதில். அது இல்லாத தூங்கிந்தா ஒரு ஆளுக்கு பதில் சொல்லணும். என்ன நம்ம வேதனை? பிடிக்கப்பா அவளை பிடிக்கப்பா. 4 பேர் ஏதும் போகப்பா குடுக்குறது வரா பாரு. இருக்கு யாரு இருக்காங்கடா எங்க குட்டியாட்டி சட்டு போட்டுறான்
என்னடா இது யூடியூப் என்ன ஒரு லேடிஸ் எடுத்து இவங்க தான் ஆளு இல்ல அனாதியாக்கு மாணிக்கவி பதினாறு குடும்பம் வாழ வச்ச தெய்வம் தான் ஏறுவேன் மறுபடி எனக்கு நீதி வழங்குங்க. இந்த மண்ணில் உடலில் நீதி வலுவா கோயில் இருக்காரு சில காளியம்மா இல்ல பொன்னியம்மா பொன்னியப்பா 14000 ரூபாய் போனாங்க அந்த மாதிரி. ஆமா அவன் குத்தி ஆடுவான் ஆமா அவன் தான் ஒரு வாழப்பழம் கருத்து வந்து நின்றான். இசையால் பலர் மயங்க வைத்த தெய்வண்டா உன் வரவேற்பு நாட்டியம் நீ ஆகிற நீதியை காப்பாய் என்று பார்த்து இப்படி நீதியா குழி தோண்டி நீ தவறு செய்ய இருவரும் கட்டி போன காட்சியை ரொம்ப நேரம் பார்த்தா நாங்க இருவருமே செய்யல கொஞ்சம் அப்பா அப்பா.
வெளிநாடு போன அமிச்சு வச்சாரு, அது ஒண்ணு இது ஒண்ணு கேட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. அப்பா எனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சுப்பா, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னா பண்ணி வைக்க போறாரு. அந்த பொண்ணை போய் கற்பச்சு எனக்கு கம்மியாடி போந்தா. உனக்கு தாய் இல்லை, எனக்கு மனைவி இல்லை, மனைவி இல்லாதவெல்லாம் கம்யூனிட்டி. நான் அந்த கம்யூனிட்டி சொன்னேன், சாதா கம்யூனிட்டி, ஒரு நாள் பாண்டிய மன்னர் நகர் வந்து கொண்டிருக்கிறான். அவன் வருகின்ற வேலையே ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பேசிக் கொண்டிருக்கிறான். அம்மா நான் வெளிநாடு செல்ல போகிறேன், நான் சென்று வருவர் சர்வ ஜாக்கிர உரைத்த வார்த்தை பாண்டியவனன் செவியில விழுந்து விட்டாரி. நாளை இந்த பெண் தனித்துதானே இருப்பான். இந்த பெண்ணுக்கு நாளை யார் காவல் என்பக்காக மறுநாள் காவல் வந்து மன்னரே காவல் வரார். சென்ற கணவன் இல்லத்தில் அந்தால் முன்னரே வந்துகிறான். வந்தவன் இல்லத்திலே இருப்பதை பார்க்கவில்லை, தெரியாது. யாரோ மாற்றவன் பேசுகிற கதவை தட்ட பார்த்தால் அவன் கணவன் இருக்க. ஐயோ, ஒரு பெண்ணின் கற்புக்கல்லவா வங்க வந்து விட்டது, பெண்ணின் வாழ்க்கை அல்லவா கழித்து விட்டு அடுத்தவது. அப்படியே நாட்டு மக்கள் விடியற் காலை ஓடி வந்தார். என் வீட்டு கதவுகளை தட்டி விட்டு பாண்டியவனன் கேட்டான், மக்களே கதவை தட்டி என்ன செய்ய வேண்டும்? கதவை தட்டியவன் கரத்தை வெட்டவன் பார்த்தான். அந்த பாண்டியவன் தன் கரத்திற்கு உழைவால் எடுத்து அவன் கரத்தை வெட்ட அவன் கையை வெட்டினான். ஒரு ரோமம் மண்ணில தவறி விழுந்தால் உயர்த்த கொஞ்சம் குனி பாடுறா கிரீடு கிரோண்டே ஆனா நீ ஏன் சாவல் ஏன் செய்யும் முடி சொக்கால ஓட்டுனு கீ விழுந்திருக்க தெரிஞ்சுதானே இருக்கு. பாண்டியமன் உண்மையை மக்களுக்கு குறைத்தான். அதனால் ஒரு கண் கற்பை காக்க வந்த மன்னன் கரத்தை வெட்டி விட்டு வைக்காங்க. பொன்னால் கரம் செய்து பொக்கை பாண்டியன் அவன் எங்க அடிக்கிறா நீ பொண்ணு தப்பு அவன் அடிச்சுக்கிறா நான். ஆமா பாஞ்சாலி நீதான் போக முடியாது, அந்த வழி சரியில்லை, கல்லு முள்ளுமாறு இறங்கலாம் கொஞ்சம் மாய வர சொல்லுவன் கை போல அங்கே எடுக்கன் கலைவதால் நட்பு, அதாவது கற்றவருக்கு தான் தெரியுமாம் கல்வியின் அருமை, பெற்றவனுக்கு தான் தெரியுமா பிள்ளையின் பெருமை. எங்களைப் போல் கலைஞன் இன்றைய உதயமாகி இன்றைய நாடக மேடையிலுமே கதாநாயகனாக வேடம் தரிக்கும் இப்போது நமது பெரும்பாளையை சேர்ந்த கலைமகள் குழு பம்பை குழுவின் ஆசிரியர் இருக்கக்கூடிய குட்டி என்று துப்புரவு பணியாளராக பணியாற்றக்கூடியவன். இருப்பினும் இன்று பம்பையிலும் சம்பாதிக்கிறான், எங்களைப் போல் நாடக மேடையிலும் சம்பாதிக்கிறான். ஏனென்றால் இன்றைய அமைதி கொண்ட அருமை செல்வன் குட்டி அண்ணன் கலையன்பன்
என்னுடைய மன்றத்தை பாராட்டி 51 ரூபாயும் எனக்காக 51 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே நமது கிராமத்தை சேர்ந்த நாட்டாண்மைதாரர் சங்கரையா அவர்கள் எங்களுடைய நாடக மன்றத்திலே கோடையடி குமரல் எறும்பூரை சேர்ந்த மணிகண்டனை பாராட்டி 101 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். அன்னார் குடும்பங்கள் ஆள் போல் அழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் முதந்து நீண்டாயிரம் நிறைந்த செல்வத்தை பெற வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இனிமேல் நான் கொள்ளி எடுத்து சொரிந்து கூட கூட கை புண்ணை இனி முதல் உங்கள் முகத்தில்
அந்த